Rajadi Raja, Raja Gembira, Raja Pradaba, Varanavasi Palayadipathi, Tulasi Maharaja, avargalukku. Mannava, Swami, ondru solla virumbugiren. Sollungal. Tanimaiyil pesa vendiya vishayam. Sari, varu. Irundirukkum pillai magichi thiruvadhaga illai. Kuzhandhai kazhuthil maalai urukkondu pirandirukkirathu. Appadiya, irundhal enna? மாலை சுற்றி பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாது. அரண்மனையில் குழந்தை இருப்பதே ஆபத்தான காரியம். கழுத்தில் மாலை இருக்கிறது குழந்தைக்கு, மாலையுடன் பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாதா? அப்படி என்றால் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட முடிவு செய்து விட்டோம். வேண்டாம், வேண்டாம் பிரபு. மாலை உருவம் தெரிந்தால் என்ன? உடம்பில் அது ஒரு குறிதானே. அது யாரை என்ன செய்ய போகிறது? ஏன் இப்படி பயங்கர முடிவு செய்தீர்கள்? நான் குழந்தையை தரவே மாட்டேன். வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக் கொண்டு போங்க. மகளே, நன்மைக்கு வகுத்த வழி இது, தடுக்காது. யார் நன்மைக்கு? என் குழந்தையின் அழிவிலேதான் குடிமக்களின் நன்மை இருக்கிறதென்றால் அந்த குடிமக்கள் நாசமாகட்டும். என் குழந்தையை தொடாதீர்கள். ராணி, பாத்திரத்திலே பேசுகிறாய். நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான். பேசாமல் கொடுத்து விடு. உன் குருடு செவிடும் நொண்டி குழந்தையாய் பிறந்தாலும் பெற்ற பிள்ளையை கொடுக்க எந்த தாய்தான் சம்மதிப்பாள்? காக்கைக்கும் தன்குஞ்சு புன்குஞ்சு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? இதை என்னிடம் துணிந்து சொன்ன உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இது உங்கள் பிள்ளைதானே ராணி? ஆண்கள் மனது கல் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பெற்ற பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லும் ரத்த பாகம் இல்லாத தந்தை என்றுதான் பார்க்கிறேன். தன் மகவின் ஆசையால் குடிபடையை வெறுத்தான் கொற்றவர் என்று நாடு பழிக்கவா? மகனே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. கொடுத்து விடு குழந்தை. ஐயோ, மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். ஐயோ, ஐயோ, தொட்டி எத்து காட்டில் காவேரி கரை பக்கம் போட்டு வாருங்கள். பாம்பும் போயிடுச்சு மச்சான். அது பயமுறுத்தது. ஆனே போது போது அதே போயிடுச்சு. குழந்தை, ஐயோ, என்ன அழகு, என்ன அழகு!
அச்சா கடவுளா பார்த்தா என்ன குடுத்திருக்காரு இது ஒரு அதிசய குழந்தை என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா உன போலயே இருக்கு எனக்கு எனக்கு வா நாம கொண்டு போய் வளப்போம் வா வா ஓ ஓ கெட்டங்க புஸ் ஆஹா இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு புரியலையே ஊத்திக்க குளி குளி சந்தர்ப்பம் குளிங்க வெத்த வேலை கொடு பணம் அந்த பக்கம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் போ அப்படி போறியா ஒரே இடத்துல நின்றுட்டு ஓப்பா குடு குழந்தை அடிய கட்டி குழந்தை என் கண்ணு குழந்தை குழந்தை பிறக்கும் போதே வீரமா பிறந்திருக்கு பாம்புக்கு பயப்படல யானைக்கு பயப்படல சிங்கத்துக்கு பயப்படல ஏமா இப்படி வீரமாவே பிறந்திருக்க அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் வீரன் என்ன வச்சிடுங்களே வீரன் 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 போடு 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 இந்த இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ இந்த நாடே சௌக்கியம் ஆகுதுங்கிற மாதிரி தோணுது அதனால இனிமே எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி இருக்கணும் நாய் எங்க அண்ணன் வீரனை கூப்பிடுவேன் வீரன்னா இங்க இருக்கான் வேற எங்கடா இருக்கான் வீரன் பேசாதே இவர்தான் எங்க அண்ணன் வீரன் ஆமா சிரிச்சதுக்கா ஏன் அடிச்ச அங்க இடம் வச்சு குளிக்கிறாங்க இங்க ஆம்பளைங்க எல்லாம் இருக்கலாமா ஆம்பளைங்க இருக்க கூடாதா இருக்கலாம் அப்ப நீ என்ன கிண்டலா வந்து கிண்டலா Thank you.
பெரிய சிங்கக்குட்டி தான்டா. டேய் சிங்கக்குட்டி எங்கயாவது நீச்சல் தெரியுமாடா? ஏய் இது சுறாவினுக்கு பிறந்த சிங்கக்குட்டிடா. ஏய் எங்க அப்பா உன் கற்பனை இருக்க அது சொல்லுதுடா. இன்னும் என்னடா கோழைய போல நடுங்காம குதிச்சான வீரன் அதை சொல்லு. டேய் இளவரசர் நீ ஏண்டா தொட்ட? நல்ல புத்தாலமான கேள்வி அது. தொடாம எப்படி தூக்க முடியும்? பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் நிக்கல. தூக்க எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? அதான் பார்த்தேனே. முதல்ல நவந்திரில கிட்ட வராவரா? உன் நிழல் எங்க மேல பட்டால தீட்டு. ஆபத்தில் சிக்க ஒரு பெண்ணை காப்பாற்ற வகை இல்ல. தொட்டால் தோஷம், நிழல் பட்டால் தீட்டு. உங்க மூளையே மூளை. அதிகமா பேசாதே, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா அப்புறம் ஆளே மாறிடுவாரு. இன்றைக்கு இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்க எல்லாம் மாறித்தான் ஆகணும். ஏய் கேலியா செய்யறேன்? நீ செப்பல டேய் முதுகுத்தோலை உரிச்சிருவேன் உரிச்சு. ஆமா இந்த வேலையை நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? என்னது பாய மூடுறான்? இளவரசின் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அந்தஸ்து என்ன? பேசாம விட்டுருப்பா, நமக்கு எதுக்கு இந்த பெரிய இடத்து பொல்லா பல்லா? அண்ணன் அவன் உண்மையிலேயே தோலை உரிச்சு விடுவான். அவனால முடியலன்னாலும் ஆளை வச்சாவது உரிச்சு விடுவான். அவன் ஒரு கை பாத்துதான் முடியாதா? அப்ப நான் போய் அப்பா கிட்ட சொல்றேன். இரு ஐயோ பொண்ணி, அதாவது சொல்லு. நீச்சம் தொட்ட பொண்ணே அரண்மனையில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த பய உன்னை தொட்டது அரண்மனைக்கு தெரிஞ்சா உடனடியாக உன்னை காட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது? இதே மாதிரி நம்ம ஜாதி பொண்ணு நீச்சம் தொட்டான், அதுக்காக உடனடியாக அந்த பொண்ணை காட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் புலி அடிச்சு கொண்டுட்டு. ஆமா இது என்ன அநியாயம்? இப்ப என்ன செய்ய சொல்றேன்? ஆற்றிலிருந்து உன்னை நான் தான் காப்பாத்தினேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லணும். பொய் சொல்றதாவது? இந்த விஷயத்துக்கு நீ கட்டாயம் பொய் சொல்லித்தானே தீரணும். இல்ல போனா உன்னை காட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்ல சொல்ற? ஆற்றிலிருந்து உன்னை நான் தான் காப்பாத்தேன்னு கோப்பா கிட்ட சொல்லணும். சொல்றியா? சரி அம்மா. இளவரசி அரண்மனைக்கு கொண்டு போங்க.